ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்பேசி வியூவர்ஸ் அனைவருக்கு வணக்கம் நாமே இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளரான ஓபிஎஸ் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளரான இபிஎஸ் இவங்க இரண்டு பேரும் இணைந்து கட்சிக்கு அவப்பேர் ஏற்படுத்தியதா தற்போது அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஒருவரை கட்சியின் அடிப்படை பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் தற்போது தகுதி நீக்கம் செஞ்சிருக்காங்க இது தற்போது அதிமுகவுடைய தலைமையில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர் நிலோபர் கபில் நீக்கப்பட்டிருக்காங்க கடந்த ஆட்சியின் போது வாணியம்பாடி சட்டப்பேரவை தொகுதியில் வெற்றி பெற்ற அவர் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராகவும் இருந்தாங்க இந்த நிலைமையில் இன்று அவர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்பட்டு இருக்காங்க இது தொடர்பாக கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் பி இணை ஒருங்கிணைப்பாளர் இபிஎஸ் ஆகியோர் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் கட்சியின் கொள்கை குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணான வகையில் செயல்பட்டதாலும் கட்சியின் கண்ணியத்திற்கு மாசு ஏற்படும் வகையில் நடந்து கொண்டதாலும் கட்சி கட்டுப்பாட்டை மீறி கட்சிக்கு களங்கமும் அவப்பெயரும் உண்டாக்கும் விதத்தில் செயல்பட்ட காரணத்தினாலும் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் நிலோபர் கபில் இன்று முதல் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்படுகிறார் கட்சியினர் யாரும் அவருடன் எந்தவித தொடர்பும் வைத்துக்கொள்ளக்கூடாது என கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க நிலோபர் கபில் அதிமுகவின் தலைமை செயற்குழு உறுப்பினர் பொறுப்பு திருப்பத்தூர் மாவட்ட அதிமுக துணை செயலாளர் உள்ளிட்ட பதவிகளை கட்சியில் வகித்து வந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் நிலோபர் கபிலுக்கு சீட் மறுக்கப்பட்டது இதனால் அவர் அதிருப்தியில் இருந்து வந்தாங்க இருப்பினும் தேர்தலில் சீட் மறுக்கப்பட்டாலும் கட்சி தலைமை அறிவித்த வேட்பாளரின் வெற்றிக்கு நிச்சயம் முளைப்பேன் என வெளியில் அவங்க கூறி வந்தாங்க ஆனால் திருப்பத்தூர் அதிமுக மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய அமைச்சர் கே சி வீரமணி திட்டமிட்ட எனக்கு சீட் தரக்கூடாது என கட்சி தலைமைக்கு தெரிவித்துள்ளார் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனுக்கும் அமைச்சர் கே சி வீரமணிக்கும் ரகசிய உடன்பாடு உள்ளது அவர்களுக்கு மாமன் மச்சான் உறவு இருப்பது தற்போது வேட்பாளர் பட்டியல் வெளியான பிறகு வெளிச்சத்துக்கு வந்துள்ளது அப்படின்லாம் பேசினாங்க இது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது அப்போதிலிருந்து கட்சி தலைமை அவர் மீது அதிருப்தியாக கூறப்பட்டு ஒரு புறம் இருக்க தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக நிலோபர் கபில் பதவி வகித்த போது தனது அதிகாரத்தை பயன்படுத்தி நிறைய பேருக்கு அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி கோடிக்கணக்கான பணத்தை தனது உதவியாளரான பிரகாசம் மூலம் பெற்றுக்கொண்டு வேலை வாங்கி தராமல் பணம் மோசடி செய்ததாகவும் அரசு வேலைக்காக பணம் தந்தவர்கள் அமைச்சரின் உதவியாளர் பிரகாசத்திடம் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டு தொல்லை செய்து வருவதாகவும் சென்னை டிஜிபி அலுவலகத்தில் பத்து பக்கங்கள் அடங்கிய புகார் மனு ஒன்றை கடந்த மூணாம் தேதி பிரகாசம் வழங்கினார் இந்த தகவல் நேற்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இதைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் நிலோபர் கபில் கட்சியிலிருந்து நீக்கி தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஒருவர் தற்போது திடீரென கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருப்பது அது தற்போது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி